சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர. இந்த லட்சணங்கள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதுல ரெண்டு விதமான ஞானிகள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னாங்க ஞானியாக இருந்து கொண்டு லோகத்துல ஆர்த்தம் சில காரியத்தை பண்ணிட்டு ஆச்சாரியார் மாதிரி பாஷங்கள்லாம் எழுதி கொண்டு ஞானிகள் இருக்காங்க. எந்த விவகாரத்திலையும் ஈடுபடாம நிரந்தரமா சமாதியே சிந்திக்கக்கூடிய ஞானிகள் இருக்காங்க. இப்படி ரெண்டு விதமான ஞானிகள் இருக்கு. சாஸ்திரம் இந்த ரெண்டு விதமான ஞானிகள் பற்றியும் பேசியிருக்கு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு டாபிக் என்னன்னா ஜீவன் முக்தி, இது ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு முக்தி எல்லா பிரிக்கிறது பிரிக்கிறது சுத்தியை பிரிக்கிறது. ஜீவன் முக்தின்ற வந்து இங்கேயே ஜீவன் காலத்திலேயே முக்தி அடைந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் தன்னுடைய பிராரம்பவசத்தால இந்த உலகத்துல இருந்து கொண்டு அதுக்கப்புறமா விதேக முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி இறுதிகள்லாம் நினைக்க விமர்சி விமர்சதே அப்படின்னு சொல்லிடுது. அப்படின்னாக்க என்னட்ட ஜீவன் முக்தி ஆன பிறகு திரும்பவும் அது ஏற்கனவே விடுதலை அடைக்கிட்ட, ஆனால் திரும்பவும் அவரே விடுதலை அடைகிறாங்க. விதே கைவல்யத்தான் குறிக்கிறது அப்படின்னு தெரியும். விதேக முக்தி தான் சொல்றது அப்படின்னு இப்படி ரெண்டு விதமான தீவுகள் எப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பிராரத்த கர்மாவையும் என்ன பண்ணுங்க இதே ஆங்கிள்லயே டீல் பண்றது. சுருதிகள்லாம் யாவர் பூஷிப்பா எது வரைக்கும் அவர் அதை அனுபவிக்கிறாரோ அது வரைக்கும் இருந்தது விமர்சனே அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன சொன்னா வட்டாத ஒரு ஒன்று இருக்கா சொல்லக்கூடிய சுத்திகளும் இருக்கு. சில சுத்திகள்லாம் என்ன சொல்றதுன்னா யாருக்கு இந்த மாதிரி இல்லவே இல்லையே ஞானிக்கு எல்லா கர்மாவுமே அவருக்கு நாசம் ஆயிடுறது, அதனால எங்க தரிக்கணும் கொஞ்சம் நம்ம பிராரத்த கர்மாவோ கர்மாவோ கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அஞ்ஞானிகளுடைய ஆங்கிள்லாம் இந்த கர்மெல்லாம் இருக்கே தவிர ஞானியினுடைய ஆங்கிள் எதுவுமே கிடையாது. தேகசியாபி பிரபஞ்சத்வா பிராரப்த பிராரப்த அவசிதி தேகத்தோட பிரபஞ்சத்தோடையும் தேகத்தோடையும் இருக்கிறதுனாலதான் இந்த பிராரப்தங்கிற அவசிதி ஏற்படுறது. அது அஞ்ஞானி ஜன போதனார்த்தம், அஞ்ஞானி ஜனங்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக போதனார்த்தம் ஏவை இந்த மாதிரி ஒரு பிரிச்சு காட்டிருக்கோமே தவிர வந்துதா பாவத்துன்றது சுருதி சொல்றதுக்கு காரணம் இது ஒண்ணுதானே தவிர வேற இல்லை. ஆனா தத்துவஞான உரையாற்றி உலகம் பாரத்தம் நைவ விஜயே அப்படின்ற தத்துவஞானத்துக்கு பிறகு அவருக்கு பிராரத்தம் என்பதை ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி விசாரமாக அது பத்தி பார்த்தோம். அதுல 466 ஸ்லோகத்துல பாடலாம் அப்படின்றதுக்கும் சரீரத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கே தவிர ஞானிக்கும் பிராரத்தம் இருக்கு ஞானிக்கு பிராரத்தம் இருக்குன்னு சொல்றது தெரியல. சரீரத்துக்கே பிராரத்தங்கள் போனாங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சரீரமும் ஜடம் அற்பத்தில் இருக்கிறதுனாலதான் அது ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்படி யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே பிராந்தி கல்பிதம் இதம் சர்வம் ஜெகது அப்படின்னாங்க. இந்த சரீரமும் பிராந்தி கல்பிதமாக இருக்கு. எப்படி கையில பாம்ப பாக்கிறோமோ அப்படின்னா அவர் வந்து இந்த சரீரத்தையும் வாழ்ந்துருக்காருன்னு சொன்னா இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய பிராரந்தமானது எப்படி அவருக்கு கல்பனை சரீரத்துக்கே பிராரத்தை கல்பனை பிராந்தி. அதனால ஞானிக்கு பிராரந்தமா இருக்கா இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சரீரத்துக்கே கிடையாது ஞானிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சுருதியினுடைய பரமதாத்மரியமாக இதை வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ரெண்டு சொன்னா எப்படி புரியலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை மூணு லைன் டின்னர் அப்படின்னு சொல்றோம். மூணுக்கு ஏழு லைட்டு அது வந்து சூரியன்லேருந்து வாங்கின பிரதிபலிப்புல தான் மூணு லைட்டு இருக்கு. ஆனா விவகாரத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மூணு லைட்டு டின்னர்னா ஒன்றும் புரியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் அறிவு தெரியும் மூணு லைட்டு மூணு கிடையாது மூணுக்கு ஏழு லைட்டுன்னு தெரியும்.
கொண்டதுனால இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அந்த பிராரம்பம் சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பிராரம்பம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அது ஒண்ணும் அன்பு பத்தியே இல்லை. ஏன்னா ஜனம் விவகாரம் தான் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். அதனால நம்ம குழந்தைகிட்ட ஒரு போய் சந்திரன் எப்படி இருக்கோ அதான் கிடையாது மேல இருப்பேன் அதுதான் சந்திரன் காமிக்கிறோம். அப்படின்னா சொல்லி ஆகும். அப்புறம் திருஷ்டியா நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுக்கு ஆரம்பம் இல்லை.
அதனால இது ரெண்டா பிரிக்கணும், பாக்கிய திருஷ்டியா பிராரம்பம் பரணி சுத்தி சொல்லிட்டு இருக்கு. அதே நான் என்ன சொல்றது எல்லாத்தையும் ரம்யா பண்ணி ஓகே அப்படின்னா சுத்தி சொல்றது காரணம் என்ன, அவர் வந்து ஞானம் வந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருப்பாரு, இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுதான் போகணும். அதான் நீங்க கேட்காதீங்க ஞானிக்கு வந்து இப்படி கஷ்டப்படுறாரு, ஞானிக்கும் உடம்புக்கு வந்து ஞானிக்கும் பிபி வந்து ஞானியும் சுகர் மாதிரி சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்கணும். அவனுக்கு சத்திய நாமதேவ இனம் யாவது நமக்கு ஓகே, அது வரைக்கும் அவருக்கு மோசமான விஜய கைதல்ய மன வரைக்கும் இந்த அவருடைய சரீரத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு சமாதானம் பண்றதுனால இந்த சுதி சொல்றது விபத்தி தான். விவேகத்தோட இந்த புத்தகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேகாதி சத்தியத்துவம் போல தேகம் முதலியவற்றுக்கு உண்மையை போதிப்பது நடக்குமா விபத்தியா இருக்கும். இந்த தேகமே வேற ஆத்மாவானது என்ன சூழ சூக்ம காரண சரீரம் சரீரம் சுத்த சரீரம் காரண சரீரம் மூன்றுக்குமே சம்பந்தம் இல்லாத வருஷம் அவரு அவரை அவசாசமே தாக்கி அவர் ஜாகிரத்து சொல்லணும் சரிபுடியில மூணு நிலைக்கு அப்பாற்பட்டு எந்த நாள் பூஜைட்டு இருக்கானா எந்த நாள் கனவு கட்டானா எந்த நாள் தூங்கினானா அந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் சூழத்துக்கு பின்னாடி அதை பார்த்துட்டு இருக்கோ அதோட சம்பந்தப்பட்டவங்க எப்படி இருக்க முடியும். அது முதல்ல அப்படின்னு அந்த ஆத்மா வந்து எதுவுமே சங்கமாக சொல்லியிருக்கும். அப்படி இருக்கிறவருக்கு எப்படி இந்த உடலை கற்பிக்க முடியும், அந்த உடல்ல இருக்கக்கூடிய பிராரத்தை கற்பிக்க முடியும். ஆகையினால இந்த ஆங்கிள் சாஸ்திர திருஷ்டின்னு பேருது. சாஸ்திர திருஷ்டியா பார்த்தா அவங்களுக்கு எந்த கிரமாவும் கிடையாது, சஞ்சீதமும் ஆகாமியும் பிராரந்தமும் கிடையாது. ஆனா உலகத்துல லோக திருஷ்டியா பார்த்தா அவங்க பார்க்கணும் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்றதுக்காக அதனாலதான் புரிஞ்சு ரெண்டு விதமாகவும் பேசிருக்கு. ஆனந்தத்தை பத்தியும் பேசிருக்கு, இன்னொரு இடத்துல பிராரந்தமே கிடையாது. பத்மநாத் குருவே அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய சரம் சர்வ கர்மானி அந்த இல்லையானா என்ன எல்லா கர்மாவும் போறதுனாக்க இல்ல இது மட்டும் நிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாக்க அந்த பகவான் சொன்ன வார்த்தைக்கு சரியான கற்பிக்க முடியாது. ஆகையினால இரண்டு வழியா பேச லோக திருஷ்டியா பிராரம்பம் பத்தி ஆசிர திருஷ்டியா பிராரம்பமும் கிடையாது ஒண்ணு கிடையாது என்ற தீர்மானம். இப்படி முழுக்க இந்த பிராரம்பத்தினுடைய இப்போட முடிவு இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பிரம்மா அந்த பிரம்மமானது நம்மளுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம
சொல்வானது எப்படி இருக்குன்னா ஒன்றாகவும் மட்டுமாகவும் இரண்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுடைய ஆர்வம் என்னன்னு பார்த்தா உலகத்துல இருக்கிறதுனா நிறைய இடத்துல சஜாத்தியமான வேலைங்கிறத கொண்டாடுறோம். கல் வேற, மரம் வேற, தூண் வேற, டேபிள் வேற, இப்படி போனா துணிப்பை வேற, கைப்பை வேற, இப்படி அநேக வேலைங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமான ஜாதியை கொண்டது விஜாத்திய வேலைங்களை பண்றோம். சரி, ஒரு ஜாதி எடுத்துனா ஒரு மரம், ஒரு ஜாதி எடுத்துக்கணும் கல்ல ஒடுங்க மரம் எடுத்துனா அந்த மரத்துல வேலை இருக்கு, தென்னமரம், மாமரம் அப்படியெல்லாம் இருக்கு. சரி, அந்த தென்னமரம் ஒன்று எடுத்துடா, அந்த தென்னை மரத்துலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு கிளை இருக்கு, தண்டு இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு, எது இருந்தாலும் மரம் உடனே உட்காந்துருக்குன்னா மருந்து உட்காந்துருக்குன்ற மருந்துல உட்காந்து இருக்காது, கிளையில தான் உட்காந்துருக்கு, கிளையில உட்காந்து இருக்காது, ஏன்னா மேல உட்காந்துருக்கு காரணம். இந்த மாதிரி இருந்த எல்லாம் குடலக வேதங்களையும் நம்ம கற்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆகையினால சுத்தி அந்த வந்தது என்ன சொல்ல வந்ததுன்னா இதுக்கு சஜாத்திய வேதமே கிடையாது. ஐக்கிய எப்படி ஒரு விஜாத்திய வேதம், அது ஐக்கிய வேற ஏதாவது இருந்ததுன்னா அது இதுவாயிடுவேன், சிந்தாயிரு நானா இருக்க முடியாது. நான் விட வேளாண் பொருள்கள் எல்லாமே இதுவாகத்தான் இருக்க முடியும். அதனால நீங்க விஜாத்திய வேதத்தை கற்பிக்க முடியாது. சஜாத்திய வேதம் இருக்குமா அப்படின்னாக்க ஜீவ பேதம், ஈக பேதம்னா அதுக்குள்ளேயே கற்பிப்பான நாமளை பொங்கலை இப்படி எல்லாம் ஜீவர்களுக்குள்ளே கற்பிப்பான் இல்லையா, அந்த மாதிரி பேதமும் பிரம்மத்துக்கு நீங்க கற்பிக்க முடியாது. விஜாத்திய பேதமும் பிரம்மத்துக்கு தெரிய வராது. சொகத பேதம் அதே பூ, பழம், தண்டு, பூ, காய், பழம் அப்படின்னு பேதத்தை கற்பிக்கா அந்த பேதமும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காங்க. இருக்கிறது அந்த பத்து ஒன்றுதான், அதை தவிர பாக்கி எல்லாமே கல்பிக்கணும். இதெல்லாம் கைதுல பார்த்த பாம்பு மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கலாம். ஆனா இந்திரியாதிக்கு இல்லை. எப்படின்னாக்கா இந்த சந்திர இருக்கு, சந்திரன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா எல்லாரும் குழுவுக்குள்ள தெரிய சந்திரன் அது சந்திர மண்டலம், அது ஒண்ணு சின்னது இல்லை. நம்ம பாக்குற அளவுக்கு தோற்றங்கள் அளவுக்கு இல்ல அந்த சந்திரன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பிரம்மமும் எப்படி இருக்குன்னாக்க ஏகமாகவும் ஏவாகவும் அதே மாதிரி ஒன்றாக ஒரே ஒன்றாகவே இருக்கும், அத்விதீயமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொன்னா அந்த சுத்தி எடுத்தது. இந்த ஆத்மாவுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா அது ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்களை பாக்கணும்னா அது இது மரம், செடி, கொடி, காடு, ரோடுன்னு ஆயிரம் விஷயங்களே பொம்மைகளை நானாக பொம்மைகளை இந்த சூழலா அந்த உலகத்தை பார்த்து கேட்கணும். அதுவும் இல்லை இங்க நானா அது இல்லவே இல்லை. அது எந்த சுத்தி சொல்றது அப்படின்னாக்க அப்படின்னு
மாண்டிக்க உத்தேசத்துல மாண்டிக்க காரியங்கள்ல கோலபதாச்சாரியா சொல்றாங்க. இப்போ இந்த கோலமானது அனாதின்னு சொன்னையும் ஆனந்தம்னு சொன்னையும் அப்ப நடுவு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவே தெரியல உங்களுக்கு பிராந்தின்னு அது பிராந்தினாவதான் இருக்கு. அனாதின்னு இப்ப ஒத்துக்கிட்டீங்களா இது ஆனந்தம்னு சொன்னீங்கன்னா அப்ப நடுவுலயும் இல்லை அப்படின்னு அந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு அவர் அடிச்சார். அப்படி இந்த பிரம்மமானது அனாதியாகவும் இருக்கு அனந்தமாகவும் இருக்கு அது மட்டும் இல்ல அப்புறமேயான சொந்தகாஷா அப்படின்னு நம்ம வரும்போதும் அப்புறமேயான பிரமாணங்கள்னால அறிய முடியாது. பிரத்யட்சமோ அனுமானமோ உபமானமோ அர்த்தாபக்தியோ அனுபவத்தையோ இதனால இந்த பிரபத்தை அறிய முடியுமா சுத்தினாலேயே அறியவும் முடியாது. இந்த ஏன்னா அதுக்கெல்லாம் உட்படுற மாதிரி இருந்ததுனால தெரிஞ்சிருக்குமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அவன் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உலகப்பட வேண்டிய அவசியம் இல்லையா. பிரமாணங்களுக்கு உட்படாததாக இருக்கக்கூடிய ஒன்று அவ்வளவு நுட்பமா இருக்கு அனோரணியான் மகதோமணியான் அப்படின்னு இருக்குது. இப்படி அப்பிரமேயம் அப்படின்னாக்க அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அது முதல்ல இல்ல அபிக்கிரியம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிரஞ்சனம் உபனிஷத்துன்றது அந்த பிரம்மமானது நிஷ்கலம் அதுக்கு ஒரு பாட்டும் கிடையாது நிஷ்கிரியம் அதுக்கு ஒரு ஆக்ஷனும் கிடையாது அது நிஷ்கிரியம் எந்த கர்மாவோடய சம்மந்தப்படாது. அதுக்கப்புறம் கர்மணி அகர்மய பஷ்யே அப்படின்னா ஆச்சாரியர் அந்த கர்மாக்களுக்கு நடுவில் அந்த ஆத்மா அகர்மாவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தான் பார்க்கறவன்னா அதுதான் புத்திமான் மனுஷியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன்தான் புத்திசாலி இதெல்லாம் போயிட்டு இருக்கிற கர்மாக்களுக்கு பின்னாடி கர்மாவே இல்லாம ஒருத்தர் இருந்துருக்காரு பாருங்க அந்த ஆத்மா சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது எப்படி பரிபூர்ணமாகவும் அனந்தமாகவும் அனாதியாகவும் அப்ரமேயமாகவும் அவிக்கிரியமாகவும் ஏகமாகவும் அத்வயமாகவும் அது மட்டுமே இருக்குது எதுவோ அதுதான் பிரம்மம். இங்க இங்க நாம பார்த்துட்டு இருக்கிறது இங்க ஒரு சிறிது கூட நானா நாஸ்தி ஒரு பல்வையா பார்க்கறது இதுல இல்ல இதுதான் சுத்தி இருந்தேன் நீங்க ஒன்றுதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னொரு ஆள் இந்த ரொம்ப பிடி போட்ட அவருக்கு இந்த ரெண்டு சுத்தியினுடைய பலமான சுத்தி எடுத்துட்டாரு. ஒண்ணு பிரம்ம சத்தியம் இன்னொன்னு ஜெகன் மித்யா. இதுதான் வேதாந்தத்துடைய டீச்சிங் என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைகள் நாமரானா யாருக்கு வித்தியாசம் தெரியுதோ அவங்கதான் பிரம்மம் இருக்குன்றது தெரியும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு ஒரு சுத்தி எடுத்துட்டேன். இந்த சுத்தியை பேஸ் பண்ணிதான் அத்வைத சித்திக்காரன் அவ்வளவு பெரிய கிரந்தது. அவர் இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு பிரதம வித்தியாசம் திருவிய வித்தியாசம் கிருவிய வித்தியாசம் சதுர்த்த வித்தியாசம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த கிரதம் வித்யா ஏன் பார்க்கப்படுகிற காரணத்தினால் இது இந்த உலகமானது போய் ஏன் எல்லாமே நான் இல்லைன்னா எல்லாமே ஜனமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் வித்யா ஏன் இது எல்லாமே லிமிட்டடாக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு ஒவ்வொன்றா பரிசீலனை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசத்தை எழுதியிருக்காரு. இப்படி எழுதினதுனால என்ன தெரியுதுன்னா எந்த சுதி அவர் பேர் சொன்னாருன்னா நானா நேரானா சிகிச்சன ஒரு சுதி எடுத்து அவ்வளவு பெருசா அவர் எழுதிருக்காரு. இதுதான் தாற்பரிய சுதிகளிலே ரொம்ப முக்கியம் நேரானா அதுக்கப்புறம் உபனிஷத்துடைய தாற்பயம் அதே மாதிரி அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் சஜாத்திய விஜாத்திய சொகத வேத ரகிதம் பிரம்மா அப்படின்றது எப்படி பெரிய காலத்தினாலையும் வேதத்தினாலையும் மத்துவனாலையும் கட்டு பண்ணாதது பிரம்மாண்டது சொல்றதுக்காக வந்துட்டு ஏகம் ஏவ அத்வித்தி அந்த மூணு. ஆனால் அப்ப இது பிரம்மத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏகமே வந்து செய்யும் இந்த உலகம் பொய்யும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன நான் சிக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு பலமான சுத்தியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்லோகம் எழுதணும் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னும் அடுத்தது அப்படியே போறாங்க அதுலயே அந்த ஆத்மாவுடைய சுரூபத்தை சொல்லாங்க சத்கலம் சித்கலம் நித்யம் ஆனந்த கணம் அக்ரியம் ஏகமேவாத்வயம் பிரம்ம நேகநாதாந்தி கிஞ்சன சத்கலம். இந்த ஒரு கணம்னாக மூர்த்தி வடிவம் அப்படின்னு இருக்காரு ஆச்சாரியர். சத்கலம் அப்படின்னாக்க இருப்பே வடிவமாக இருக்கு அந்த இருப்ப இருப்பதே அதுக்கு வடிவமாக இருந்து கொண்டு இருக்காது அப்படின்றது புக்கு இல்ல இந்த மைக்கு இல்ல
அதை தவிர இங்கு இங்கே பிரம்ம சத்தியம்
தவிர இல்லாதது எல்லாமே முதல்ல டீச்சிங்கே நமக்கு அதுதான் உள்ள வந்த உடனே தியானிக்க வந்து விவேகம் அப்படின்னு சத்தியம் சத்தியம் சர்வம் அனித்யம்
பட்டமும் இல்ல அவருக்கு, அவருக்கு எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, அன்போ இச்சையும் சொல்றாங்க, அவருக்குள்ள எதுவும் பண்ணாரு, அதையும் புரிஞ்சுக்கலாம். அதனால அவர் எப்படி இருக்காரு, ஏகமாகவும் அதேவாகவும் அன்பயமாகவும் இருக்கக்கூடியவர் தான் அந்த பிரம்மமானது. ஆனா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோலமானது மித்தியா, இங்க நானா இந்த நாட்டி இங்க நானா உண்மையாக உங்களை தவிர வேற ஆனது எதுவுமே இல்லை, நீங்க உங்களை விட வேற ஆனது கொஞ்சம் நம்பவும் ஆகிறீங்கன்னு புரிஞ்சுங்க, இருக்கிறது அது ஒண்ணுதான், அந்த தவிர எதுவும் இல்லை, நீங்களும் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுங்க. அனிரூபியம் இது இன்னெல்லாம் அப்படின்னு நிரூபணம் பண்ணி சொல்ல முடியாத ஒரு விஷயம். எப்படி நிரூபணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னாக்க, அந்த டெபினிஷன் பார்ப்போம், அது இல்லாத ஒரு பொருளை எப்படி நான் சொல்ல முடியும், எந்த ஒரு டெபினிஷனும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் சொல்ல முடியும், எனக்கு நான் புரிஞ்சதை வச்சு சொல்ல முடியும், அதுதான் சொல்லவே முடியாததுதான். இந்த பிரமாணத்துக்கு உட்படாத அப்படமையான இருக்கிறதை நிரூபணம் பண்ணலாம். அதனால தமிழ் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இப்பொழுதும் பணம் எது பண்ணாலும் போயிட்டு, அதனால என்ன பண்ண நீங்க எது பண்ணாலும் நம்பாத முடியும், அதனால அது அனுபவிய சொரூபமாகவே இருக்கு. அதை புரிஞ்சுக்கலாம், அதை புரிஞ்சுட்டு இது எது மனோவாஞ்சா சம்பவச்சனம், மனோவாஞ்சா சம்பவச்சனம் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வாக்கினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வாக்கினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
ஜோமாக்கா விஞ்ஞானம் பரமேலே
நீ
சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவனை காமிச்சு நம்ம பார்த்து சொல்லலாமா இப்படி சரி காமிக்கிறேன் ஆச்சாரியார் எவ்வளவு பேர் நம்புறேன். நீங்களும் அதுதான் சொன்னதெல்லாம் யாரோ ஒரு ஞானி நினைச்சிட்டு பாக்காதீங்க, உங்களை பற்றிய கதை தான் நான் இவ்வளவு காரணமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு. எல்லாத்தையும்
நீங்க எல்லாத்தையும் உங்களுடைய உடமைகள் நாங்கள் நிரந்தராக அனுபவிக்கிறான் அவன் திருப்பி இந்த மாதிரி சந்தேகம் வருமா,
இனிமேல் மட்டும் சந்தேகம் வரும், அதுதான் ஏழு தடவை சொன்னாலே இப்படி வந்து சொல்லிட்டு இனிமேல் மட்டும் உனக்கு அந்த சந்தேகமும் வராது. இப்படி அப்படின்னா வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ அந்த சமாதிக்கு போகலன்னு அர்த்தம். அது என்னைக்கு நீ போகிறையோ அப்ப உனக்கே நானா தெரியும், அதுக்கப்புறம் இது கேள்வியே வராதுன்னு அர்த்தத்துல அதை அப்படி கண்டு அனுபவிச்சுட்டாக்க அந்த கை முடிச்சுனாக்க அந்த நிலை அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் போனா நமக்கு கேட்டு இந்த விபரீத கவனம் திருப்பி உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்காதுமா, நீ அப்படியே சொரூபமாகவே ஆயிடுவாய் அப்படின்னு சிக்கனுக்கு அந்த ஆத்மா உன்னுடைய சொரூபத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் விசாரப்படுத்தி போறாரு. பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி.